வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம். நெப்போலியன், வானிலை ஆய்வு மையம் மழை தொடர்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டாங்க, கூடுதல் விவரை பதிவு செய்யுங்க. தற்போது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் நமக்கு வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்கள், அதாவது மதுரை, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் இன்று மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களாக மழையின் தீவிரம் தமிழகத்தில் குறைந்திருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது. புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மற்றும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மழையின் தீவிரமானது நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழகத்தின் மழை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை இருக்கும். கடந்த வாரம் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பொழிவானது இருந்தது. இரண்டு மூன்று நாட்களாக மழையின் தீவிரம் குறைந்திருந்த நிலையில் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக மழை மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தீவிரம் இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தெலுங்கானா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய வடக்கு ஆந்திரா பகுதிகள் மற்றும் கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக இருந்து வருகிறது. இந்த மழையின் தீவிரமானது அடுத்த சில நாட்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீகன், இணைப்பிலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நெப்போலியன்.